ஆலின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இந்த சம்மர்ல தரிசனம் போற பக்தர்களுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிடிடி பண்ணியிருக்கதாகவும் இன்னைக்கு மாதாந்திரம் நடக்கக்கூடிய டைலி ஓய்வோ ப்ரோக்ராம் அப்புறமா நிறைய அறிவிப்புகள் வந்து சொல்லிருக்காங்க அது எல்லாத்தையும் பத்தியுமே டீட்டெயில இந்த வீடியோல பார்க்கலாம் நிறைய பேர் ஸ்கூல் ஹாலிடே காலேஜ் ஹாலிடேஸ் அப்படின்றனால மே ஜூன் மாசத்துல என்ன ஏப்ரல் மாசத்துலயும் போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க சோ என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கு தான் பார்க்க போறோம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தரிசனம் போறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டைலி யோக்கமா பேசின ஈயோ வந்து கோடை காலத்துக்கான ஏற்பாடுகள் குறித்த ஒரு சில இன்ஃபர்மேஷனை சொல்லிருக்காங்க கோடை விடுமுறை குறிப்பாக திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையில ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஏப்ரல் ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பக்தர்களோட கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால டிடிடி வாரியம் வந்து விஏபி பிரேக் தரிசனம் ஸ்ரீவாணி ட்ரஸ்டில் வரக்கூடிய டிக்கெட் சுற்றுலா ஒதுக்கீடு அதே மாதிரி வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை வந்து குறைச்சிட்டு சாதாரண பக்தர்களுக்கு அதிக முன்னுரிமை வந்து அளிக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்த இன்னொரு டைமும் சொல்லியிருக்காங்க தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கும் வகையில் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமலையில சுமார் ஏழாயிரத்தி நானூறு அறைகள் வந்து இருக்கு இதுல நாலு பிஎஸ்சிகளும் வந்து இருக்கு நாற்பதாயிரம் பேருக்கு போதுமான இடவசதிகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தஞ்சு சதவீத அறைகள் சாதாரண பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது திருமலையில ஆன்லைன் அறைகள் முன்பதிவு செய்தவர்களுக்கு நேரில் வந்து ஏஆர்பி ஸ்கேன் ஸ்கேன் செய்ய வேண்டும் தங்களுக்கு அறை ஒதுக்கப்பட்டதுக்காக செய்தி வந்தவுடன் அந்தந்த துணை அலுவலகங்களுக்கு சென்று அறைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேறு யாருமே வந்து அறைகளை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இப்ப வந்து அந்தந்த சப் ஆஃபீஸஸ்ல போயிட்டு நம்ம அங்கேயே ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் ரூம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இரண்டு மணி நேரத்துக்குள்ள அந்தந்த பக்தர்கள் அறை எடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கானது ரூம் வந்து கேன்சல் ஆயிரும் அறைக்கு செலுத்தப்பட்ட வாடகை வந்து திரும்ப பெற முடியாது செக்யூரிட்டி டெபாசிட் மட்டுமே திரும்ப கொடுக்கப்படும் சப்போஸ் நீங்க அந்த டூ குள்ள அலாட்மெண்ட் ஆகி நீங்க ரூம் போய் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரூம் வந்து கேன்சல் ஆயிரும்னு சொல்லிருக்காங்க அந்த ரூம்க்கான ரெண்ட் நூறு ரூபாய் இருந்தா நூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயா இருந்தா ஆயிரம் ரூபாயும் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்காது இதுவே நீங்க பே பண்ண காஷ் அண்ட் டெபாசிட் ஐந்நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ அந்த அமௌண்ட் மட்டும் ரீஃபண்ட் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அறை ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இடைத்தரகர்கள் மற்றும் புரோக்கர்களை கட்டுப்படுத்துறதுக்காக பக்தர்களுக்கு அறைகள் கிடைக்கும் வகையில இந்த முகம் அடையாளம் காணும் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதை பத்தியும் பக்தர்கள் அறைகளை பெறும் நேரத்தில் தங்கள் புகைப்படத்தை இணைத்து அறையை காலி செய்யும் போது புகைப்படத்தை சரிபார்ப்பார்கள் இந்த முறையால் அறைகள் வந்து விரைவாக காலியாகின்றன ஆனா பக்தர்களுக்கு முன்பை விட அதிக அறைகள் வந்து இப்ப கிடைக்குது அவைலபிள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க வரிசைகள்லையும் காத்திருப்பு அறைகள்லையும் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அன்னதானம் மோர் குடிநீர் காலை உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஸோ இனி வரப்போற நாட்கள் எல்லாமே சம்மர் சீசன் அப்படின்றனால வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் அப்ப பக்தர்கள் அந்த வெயில்ல நடந்து போறது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றனால கோவில சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து பந்தல்கள் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கம்பளங்கள் வந்து அமைச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாராயணகிரி கார்டன் கோவில சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல பக்தர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு தற்காலிக கொட்டகைகளும் நாங்க அமைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது இல்லாம மாத்ரு தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடம் பழைய அன்னதான வளாகம் மற்றும் பிற முக்கிய இடங்கள்ல அன்னப்பிரசாதம் வழங்கிறதுக்கான ஏற்பாடுகளுமே செஞ்சிருக்காங்க அனைத்து முக்கியமான பகுதிகளையுமே ஜலப்பிரசாத கேந்திரங்கள் மூலமா பக்தர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காரு பிரதான கல்யாண கட்டா மற்றும் மினி கல்யாண கட்டாகல பக்தர்களுக்கு தொடர்ந்து வந்து சேவை செய்யப்படும் அதாவது மொட்டை அடிக்கிற இடங்களை பத்தி சொல்லியிருக்காங்க எப்பவுமே வந்து அதுக்கான சேவை கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு விஷத்தையும் சொல்லியிருக்காங்க பக்தர்களுக்கு தேவையான லட்டுக்களை தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கறதுக்காக இறப்புகள் வைக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அறிவிப்புகள் தொடர்ச்சியா வந்திருக்கு அதே போல கொரோனா பாதிப்பால மூணு வருஷத்துக்கு அப்புறமா பக்தர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அழிப்பிரி வழித்தடத்துல இருக்கக்கூடிய காளி கோபுரத்துக்கிட்ட பத்தாயிரம் திவ்ய தரிசன டோக்கன்களும் ஸ்ரீவாரிமெட்டு வழித்தடத்துல இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது படியில ஐந்தாயிரம் டோக்கன்கள் வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் வழங்குகிறோம் பக்தர்களோட ஆதார் அட்டையே வச்சுதான் நீங்க கண்டிப்பா வந்து டோக்கன் வழங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதே போல திருமலையில ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போகக்கூடிய பக்தர்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த இலவச பேருந்துகள் தர்ம ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து மின்சார பேருந்துகளா மாத்துறதுக்கு பத்து மின்சார பேருந்துகள் அவங்களுக்கு நன்கொடையா வழங்கப்பட்டுச்சு இந்த சேவை வந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு தொடங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காரு அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இதுல சொல்லிருக்காங்க திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவில்ல ஆண்டுதோறும் வசந்தோற்சவம் மே ரெண்டாம் தேதி மே மாதம் இரண்டாம் இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் பிரம்மாண்டமா நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட்ல தரிசனம் போறீங்க அப்படின்னா திருச்சானூர் போறவங்களா தான் கண்டிப்பா அது சேவா டிக்கெட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அதே போல இன்னொரு பிரஸ் ரிலீஸும் கொடுத்திருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோர் தர்ஷன் ஹவர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபார் காமன் காமன் அகமடேஷன் மோர் தர்ஷன் டைம் ஹவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க அதை பத்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க அதை பார்க்கலாம் திருமலை கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் டிடிடி திருமலையில எண்பத்தஞ்சு சதவீத தங்கமட வசதிகளுடன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேர தரிசனத்தை பொது பக்தர்களுக்கு ஒதுக்கி வருகிறது என்று டிடிடியோட வந்து தெரிவிச்சிருக்காரு இதுல ஒரு சில பக்தர்கள் கால் பண்ணி அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸுமே சொல்லியிருக்காங்க சோ அதுல இருக்க நான் முக்கியமான விஷயத்த மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கால் பண்ண ஒரு பக்தர் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திருமலையில வந்து விஐபி இடைவேளை அதாவது விஐபி பிரேக் பிரேக்தர்ஷனத்துக்கான டைமிங்கை வந்து குறைச்சிட்டு பொது யாத்திரிகர்களுக்கு அதிக தரிசன நேரம் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து யோ வந்து என்ன சொல்லிருக்காருனா ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் தரிசனம் இருக்கு இதுல விஐபிக்கு வந்து மூணு மணி நேரம் மட்டும்தான் நாங்க வந்து கொடுக்குறோம் வீதம் இருக்கக்கூடிய பதினஞ்சு மணி நேரம் சாதாரண பக்தர்களுக்கு தான் வழங்கப்படுது கோடைக்காலம் வந்து விரைவில் தொடங்க இருக்கிறதுனால பிரேக் தரிசனம் முந்நூறு ரூபாய் இது எல்லாமே நாங்க வந்து குறைச்சிட்டு பொது யாத்திரிகர்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல சென்னையில கால் பண்ண ஒரு பக்தர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னோட டோக்கனுக்கு லட்டு வந்து வழங்காத குறித்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க அதற்கு பதிலளித்த என்ன சொல்லியிருக்காருன்னா டோக்கன் இல்லாத சர்வதர்ஷன பக்தர்களுக்கு வைகுண்ட வரிசை வளாகத்துல லட்டு டோக்கன் சீட்டு வந்து வழங்கப்படும் இல்ல அப்படின்னா ஸ்கேன் செய்யப்பட மாட்டாது லட்டு கவுண்டர்ல உங்களுக்கு லட்டு கொடுக்க மாட்டாங்க எனவே ஒரு சீட்டில் ஒரு இலவச லட்டு வாங்க லட்டு சீட்டுகளை சரியாக ஸ்கேன் செய்யுங்கள் என்று அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால சர்வதர்ஷனத்துல போறவங்க உங்களுக்கு லட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்க ப்ராப்பரா வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வராததுனாலதான் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குங்க ஸோ இந்த சம்மர்ல வந்து பொது பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்மா வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி சம்மர் டைம்ல வரக்கூடிய பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து செஞ்சிருக்கதாவும் வந்து சொல்லிருக்காங்க ஸோ இன்னைக்கு கால் பண்ண பக்தர்கள் கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸ் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய சில டவுட்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்த அப்டேட்டில் இந்த திவ்ய தரிசன டிக்கெட் வந்து நாங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதை கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க பட் இது இப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லைனா ரெடியூஸ் பண்ணுவாங்களா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரல கண்டிப்பாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாளையோட ஒரு வாரம் ஆகுது இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்ததான் வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு திருமலையில் க்ரௌட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது முப்பதுல இருந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம செய்தியில எல்லாமே வந்து ஏழு மணி நேரம் வந்து தரிசனத்துக்கு ஏழு மீட்டர் கிலோமீட்டர் தூரத்துல வந்து தரிசனத்துக்கு பக்தர்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறதா சொல்லிருக்காங்க சோ அதனால தரிசனம் போறவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நாளைக்கு விடியோ காலையிலோட ஸ்லாட்டு நடைபாதையிலயும் கொடுத்தாங்க இன்னைக்கு எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்லயுமே கொடுத்துருக்காங்க யாராவது நாளைக்கு சாட்டர்டேயோ சண்டே பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க எந்த கவுண்டர்ல கிரௌடு கம்மி அப்படின்றது இல்லை எல்லா கவுண்டர்லயுமே கூட்டமாக தான் இருக்கு நடைபாதையிலயுமே என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீவாரி மட்டும் எப்பவுமே ஓரளவுக்கு நார்மலா இருக்கும் நேத்து இன்னைக்குலாம் வந்து ஹெவி க்ரௌடா தான் இருக்கு ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க டைரக்ட் தரிசனம் பொறுத்த வரைக்கும் மேபி உங்களுக்கு முன்ன பின்ன ஆகலாம் சோ நாளைக்கு இன்னும் அப்டேட் அப்டேட் தான் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இந்த வீடியோல வந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையாறத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம் நன்றி